ஐயா பிரைஸ் லார்ட். ஐயா பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சொல்லுங்க ஐயா. அந்த உங்க ஜப உதவிக்கு போன் பண்ணான்னா அந்த நோய் நொடியல் நோய் நொடிக்கலுக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஐயா. எந்த நோயா இருந்தாலும் ஜெபம் பண்ணா சரியாயிரும் அப்படின்னு எனக்கு ஒருத்தர் ஐயா. எந்த நோயா இருந்தாலும் சரியாயிரும் இந்த மாதிரி பால் தினகரன் அந்த உங்க ஊழியத்துக்கு அது என்ன ஏசு அழைக்கிறார் ஊழியத்துக்கு போன் பண்ணுங்க. எந்த எல்லா நோயுமே சரியாயிரும் சொன்னாங்க ஐயா. உண்மையா ஐயா? ஆமா அதுதான் ஐயா. அண்ணன் ஜெபம் பண்ணா எல்லா நோயும் சரியாயிரும் சொல்றாங்க ஐயா. ஐயா ஐயா இந்தியாவில் எய்ட்ஸ் நோயால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐயா. ஐயா எய்ட்ஸ் நோய்க்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கலையா ஐயா? நீங்க ஜெபம் பண்ணா எய்ட்ஸ் நோய் சரியாயிருமா ஐயா? ஐயா சரி எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஐயா நான் திருநெல்வேலில இருந்து பேசுறேன் ஐயா. என் பேரு குமாரசாமி நாயுடு ஐயா. என் பேரு குமாரசாமி ஐயா. மாடசாமி. ஆமா ஐயா. ஐயா நான் ஐயா என்ன சொல்றேன்னா ஐயா, இந்த மாதிரி அண்ணன் பால் தின ஜெபம் பண்ணா புற்றுநோய் இருதய நோய் கண்ணு தெரியாதவன் கால் தெரியாதவன் காலு சரியில்லாதவன் எல்லாத்துக்குமே கால் நடக்க முடியாதவன் நடப்பானா கண்ணு தெரியாதவன் பாப்பானா செவுடன் கேப்பான்னு சொல்றாங்க ஐயா. உண்மையா ஐயா? ஐயா வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்றது கிட்டயா அண்ணன் தினகரன் சொல்றாருலையா ஐயா? குமுடவர்கள் பார்க்கிறார்கள், குமுடவர்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் ஓட்டுகிறார்கள், குண்டர்கள் பார்க்கிறார்கள் சொல்றாரு ஐயா. இப்படியா உண்மையா ஐயா? அண்ணன் ஜெபம் பண்ண சொல்லுங்க. பைபிள்ல பைபிள்ல சொல்லி இருக்கு, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மான் மகிமையை காண்பீங்க, விசுவாசிப்பவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவணன்னு சொல்லிட்டு இவைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆமா ஐயா நான் படிச்சிருக்கேன் சொல்றாருல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்னுடைய நாமத்தினால் என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை கையில் எடுப்பார்கள், அதாவது பாம்பையே கையில் பிடிப்பானா விசுவாசிக்கிறவன். அப்புறம் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, விஷத்தை குடிச்சாலும் விசுவாசிக்கிறவனுக்கு ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்றாரு. பால் தினகரன் குடும்பம் விசுவாசிக்கிற குடும்பம் தானே, அந்த குடும்பம் விஷத்தை குடிச்சா பிழைக்குமா நான் கேக்குறேன். பால் தினகரன் குடும்பம் விசுவாசிக்கிற குடும்பம் தானே, அவன் விஷத்தை குடிச்சா அந்த குடும்பம் பிழைக்குமா நான் கேக்குறேன். உண்மையான விசுவாசிக்கு விஷத்தை குடிச்சாலும் ஒண்ணும் செய்யாது. கர்த்தர் சொல்றாரு, நீங்க விசுவாசி தானே, நீங்க விசுவாசி தானே ஐயா, நீங்க விஷத்தை குடிச்சா உயிரோட இருப்பீங்களா சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க மேல ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா நான் சொல்லையா, வேதம் சொல்லுதுயா, விசுவாசிக்கிறவன் விஷத்தை குடிச்சாலும் ஒண்ணும் செய்யாதுன்னு வேதம் சொல்லுது. நீங்க சொன்ன வேதம் தான் பைபிள் சொல்லுதுயா. நீங்க விசுவாசி தானே ஐயா? நான் விசுவாசி இல்லையா, நான் அவிசுவாசி, நான் ஒத்துக்கிறேன் நான் விஷத்தை குடிச்சா செத்து போவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் விசுவாசி இல்ல. நீங்க விசுவாசி தானே? உங்க ஓனர் பால் தினகரன் அண்ணன் ஓனர் அண்ணன் அவர் குடும்பம் எல்லாம் விசுவாசி தானே, அவங்க எல்லாம் விஷத்தை குடிச்சா உயிரோட இருப்பாங்களா நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா கர்த்தர் சொல்றாரு ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. பைபிள் படிக்காம இப்படி ஐயா பேச முடியாது ஐயா? நான் பூர்வீகம், எங்க தாத்தன் பாட்டன் காலத்திலே கிறிஸ்தவனா மாறிட்டான். ஏன்னா எங்க தாத்தன் வெள்ளக்காரன் எங்க தாத்தனுக்கு ஏதோ பிரியாணியோ என்ன வாங்கி கொடுத்துருப்பான்னு இருக்கு. அந்த பிரியாணிக்கு ஆசைப்பட்டு மதம் மாறின பக்கி தான் அவன் அந்த வீணா போனவன். நான் இப்ப இந்து மதத்துக்கு வந்துட்டேன், தாய் மதம் திரும்பிட்டேன் ஐயா நானு. ஏன் அந்த இது ஏன் அந்த மதத்துல இருக்கணும்? நீங்களும் இந்து தான், நீங்களும் ஒன்னும் பெரிய கிறிஸ்தவர் கிடையாது. நேற்றுக்கால மதம் மாறி இருப்பேன் எல்லாம் உங்க தாத்தன் பாட்டன் எதுக்காக மதம் மாறி இருப்பான். நீங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க எல்லாமே இந்துக்கார பையதான், இங்க இருந்து மதம் மாறின பயில்கள் தான் வைங்களேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை உயர்வா பேசிட்டு இருக்கிற இந்துக்காரங்களாம் கிறிஸ்தவனா மதம் மாத்தணும் சொல்லி இன்னைக்கு ஊர் ஊரா அலையறானு, ஊழியம் ஊழியம் அட்டுளி மணிட்டு அலையறானுவே. ஒரு நாளைக்கு வெளிச்சத்துக்கு வர விட்டோம் இருக்கட்டு. நான் கேக்குறது என்னன்னா, நீங்க இருக்கீங்க கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன என்னுடைய நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை கையில் எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. விஷத்தை குடிச்சாலும் அவனுக்கு ஒன்னும் செய்யாது விசுவாசிக்குன்னு சொல்றாரு. நான் கேக்குறது என்னன்னா, இன்னைக்கு இந்த ஏஞ்சல் டிவில ஒருத்தன் ஒரு சாது சுந்தர் இன்னைக்கு ஏஞ்சல் டிவில ஒருத்தன் இருக்கான் சாது சுந்தர் செல்வராஜி, அவன் ரொம்ப ஓவரா பேசுறான். அவன் விஷத்தை குடிச்சா பிழைப்பானா விசுவாசிங்கிறான். விசுவாசிக்கிறவனுக்கு விஷத்தை குடிச்சாலும் ஒண்ணும் செய்யாது வேதம் சொல்லுது. நான் சொல்லல ஐயா, வேதம் சொல்லுது. எம்பேரில் குற்றம் இல்லை. நான் எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. சரி நீங்க பேசுனீங்க, இப்ப நான் பேசட்டுமா? பேசுங்க ஐயா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஐயா எனக்கு என்ன பிரச்சனை ஐயா? இன்னைக்கு ஓவரா சீன் போடுறாங்க ஐயா, இன்னமும் இந்த பேய் ஓட்டுற மாதிரி இந்த டிவி நிகழ்ச்சியில் நடிக்கிறாங்க. ஏன் இப்படி இயேசுநாதர் பேரை கலங்கப்படுத்துறாங்க? என்னோட கவலை என்னன்னா, ஏன் இயேசு ஒரு நல்ல மனிதர், அவர் நல்ல கருத்துக்களை போதிச்சிருக்கிறாரு, அவர் பரலோகத்தில் இருக்க என் அப்பன் சிவனை இறைவனை கும்பிட சொல்லியிருக்காரு. சொல்றாரு மத்திய அதிகாரத்துல, பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிற எவனும் அதில் பிரவேசிப்பதில்லை. இயேசு சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு? பரலோகத்தில் எனக்கு ஒரு அப்பன் இருக்கான், அவனை இவன் கர்த்தர். கர்த்தர்னா இறைவன் அர்த்தம், அதாவது சமஸ்கிருதம். கர்த்தர் இந்துக்களோட சொல்லு, ஒன்னும் கிறிஸ்தவனுக்குள்ள சொல்லு இல்ல, சமஸ்கிருத சொல்லு அது. அந்த சொல்லு வேண்டிய அர்த்தம் என்னன்னா படைத்தவர் அர்த்தம்.
அப்ப எவன் இறைவன் பரலோகத்தில் இருக்கேன் அப்பன சிவனை இறைவன் சொல்றானோ அவன் தான் மோட்சத்துக்கு போவான் இயேசுவை சொல்றாரு. ஆனா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, இயேசுதான் தெய்வம், இயேசு நல்லவரு, நோயை குணப்படுத்துவாரு, அற்புதம் பண்ணுவாரு, ஆட்டுக்குட்டி பண்ணுவாரு சொல்லி ஏன் இந்த மக்களை ஏமாத்துறீங்க? ஏன் பைபிள் வசனத்தை மாத்தி மாத்தி இந்த மக்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணி ஏன் அறியாத மக்கள் நீங்க ஏமாத்தி கொண்டு இருக்கிறீர்கள் நான் கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க உங்க பால்சிநகரன் குரூப் ஆகட்டும், இந்த மோகன் சிலாசர்ஸ் ஆகட்டும், ஏஞ்சல் டிவில சாது சுந்தர் சுல்ரேஜி ஆகட்டும், இவர்கள் எல்லாமே இந்த மக்களை ஏன் இப்படி ஏமாத்துறாங்க? ஏன் நான் கேட்கறேன், இவங்களுக்கு என்ன இவங்க வயிற்றுக்கு சோத்துக்கு எதுவும் பஞ்சமா நான் கேட்கறேன். அதுக்கு ஏன் இப்படி இறைவன் பேர சொல்லி ஏன் இப்படி ஒரு நல்ல மனிதர் இயேசுநாதர் பேர சொல்லி இப்படி ஏமாத்துறாங்கன்னு நான் கேட்கறேன். இயேசுநாதர் என்ன சொன்னாரு சொல்லுங்க, நீங்களே சொல்றீங்க பைபிள்ல வேதத்துல சொல்லியிருக்கு, முடவன் பாக்குறான், சாரி குருடன் பாக்குறான், செவனன் கேட்கறான், முடவன் ஓடுறான்னு சொல்லி இருக்குது. அந்த அற்புதம் உங்களால செய்து காட்ட முடியுமா? நான் ஒரு ஊனமற்றவன் ஐயா, நான் வரேன், எனக்கு வந்து உண்மையை சொல்றேன், எனக்கு ரெண்டு கண்ணு தெரியாது, எனக்கு ரெண்டு காலும் நடக்க முடியாது, என்ன நடக்க வச்சிருக்கீங்களா? என் கண் பார்வையை உங்களால பண்ண முடியுமா? உங்க மோகன் சிலாசரசால இவன் மோகன் சிலாசரசால பண்ண முடியுமா? பால் தினகரனால பண்ண முடியுமா? இவன் சாது சுந்தர் சொல்றாச்சால ஜெவம் பண்ணி இந்த அற்புதத்தை பண்ண முடியுமா? நான் பிறவி குருடேன், நான் பிறவி ஊனமுற்றவன், என்ன சரி பண்ண முடியுமா ஐயா உங்களால அற்புதம் பண்ணி? ஏன் அப்படி மக்களை ஏமாத்துறீங்க நான் கேக்குறேன்? ஏன் உங்களுக்கு வேற வேலையில ஐயா, இது ஒரு வியாபாரம் ஐயா, ஏன் இப்படி இயேசுநாதர் பேரை களங்கப்படுத்துறீங்க? நானும் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க எனக்கு இந்து மக்களை மதத்தை எனக்கு பிரச்சனை இருக்குது, நீங்க பண்றதுல எனக்கு பிடிக்கல, நீங்க எதுக்கு இந்த இந்து மக்களை வந்து மதத்தை மாத்திரைக்கோசம் இப்படி புத்தாட்டம் பண்றீங்க? ஏன் இப்படி போய் சொல்றீங்க சொல்லுங்க? முஸ்லிம் செய்வானாதவன்